customize status bar. So status bar எப்படி customize பண்றதுன்னு பாப்போம். யூஷுவலா status barல உங்களுக்கு என்னென்ன இருக்கும், எத்தனை பேஜ் இருக்கு, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, ட்ராக் சேஞ்சஸ், ஸ்பெல்லிங், ஜூம் ஆப்ஷன், ஸோ அது மாதிரி வியூ ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல என்ன இருக்கும், பிளேஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு பேஜ் நம்பர், வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது, அதே மாதிரி ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், லாங்குவேஜஸ், ட்ராக் சேஞ்சஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வியூ. ஸோ இது வந்து ரீடிங் மோட், பிரிண்ட் லே அவுட் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மோட். இது பார்த்தீங்கன்னா ஜூம் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜூம் வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் பார்க்குறது. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பேஜ் இருக்குங்களா, எத்தனை பேஜ் இருக்குது, நான் எத்தனாவது பேஜில் இருக்கேன், எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், லாங்குவேஜஸ் எல்லாம் காமிக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் வியூ, தென் ஜூம் ஸ்லைடர் அண்ட் பர்சன்டேஜ். இப்போ இதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டேட்டஸ் பாரில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் ஜூமை எடுத்து விடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. திரும்ப வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, அதே மாதிரி ஜூம் ஸ்லைடர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஜூம் ஸ்லைடர். ஓகே, ஜூம் ஸ்லைடரை நீங்கள் வந்து டிக் எடுத்து விட்டிங்கன்னா வேண்டாம்னா எடுத்துடலாம், வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா, ட்ராக் சேஞ்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில். ஓகே, ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதை நான் எடுத்து விடலாம். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு தேவையான லைன் நம்பர், காலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், காலம், லைன் நம்பர்லாம் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். நான் கர்சரை ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எத்தனாவது லைனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். எத்தனாவது லைன் பார்த்தீங்கன்னா 22, எத்தனாவது காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 34. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது லைனில் இருக்கோம், ஒவ்வொரு பேஜுக்கும் அதுக்கேற்ற லைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை சேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க.